சென்னையில் உள்ள பழமை வாய்ந்த திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை திருவள்ளிக்கேணியில் 8ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னரால் கட்டப்பட்ட பார்த்தசாரதி கோவில் அமைந்துள்ளது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த கோவிலில் இந்து அறநிலையத்துறை சார்பில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்ட இந்த கோவிலில் இன்று மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனமும் சாமி தரிசனமும் செய்தனர். இந்த திவ்ய தேசத்துலேயும் இல்லாத ஒரே ஒரு சிறப்பு வந்து என்னென்னா, இங்கே பார்த்தசாரதி தன்னோட குடும்ப சகிதமாக இங்கே ஏழியிருக்கார். அதே நேரம் வந்து நிறைய சன்னதி, இப்போ தாயார் சன்னதி, ராமர் சன்னதி, ரங்கநாதர் சன்னதி, உடையவர், மணவாள மாமணிகள், பார்த்தசாரதி, இத்தனை பேர் சன்னதி வந்து சம்பிரோக்ஷணம் வந்து ஒரே நேரத்தில் பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இதை ரொம்ப சிறப்பாக நடத்தி வச்சிருக்கிற தமிழ்நாடு அரசுக்கும் அம்மா அவர்களுக்கும் காவல்துறை அவர்களுக்கும் அறநிலைத்துறைய சார்பாக ரொம்ப அவங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னோடய லைஃப் டைமில் இது 4th time நான் இது பார்க்குறேன். இது கிடைச்சது எங்கள் பாக்கியமாக நினைக்கிறோம். நாங்கள் எங்கள் குடியிருக்கும் வீட்டு மாடியிலிருந்தே நாங்கள் மக்களை எல்லோருமே நல்லா ரொம்ப அருகில் பார்க்குற மாதிரி தர்ஷனம் கிடைச்சது. ரொம்ப நன்னா நடந்தது. அரேஞ்ச்மெண்ட்ஸ் பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. நல்ல கூட்டம்லாம் இருந்தால் கூட நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு இதை பார்க்கறதுக்கு வந்து பெருமாளை வந்து அனுகிரகம் பண்ணதை நாங்கள் ரொம்ப பெரிய பாக்கியமாக கருதுறோம். கும்பாபிஷேகத்தை ஒட்டி பக்தர்களின் பாதுகாப்புக்காக கோவிலை சுற்றிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதோடு 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.